நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்ற போட்டித் தேர்வுக்கான பொது அறிவு வினா விடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோலாம் போட்டிருக்கேன், இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ. இது இல்லாமல் பழைய கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை போய்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான வீடியோ போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் வழக்குகளில் ஆஜராவதற்காக உதவி சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் வந்து ஆர் ராஜேஷ் அவர்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் வழக்குகளில் ஆஜராவதற்காக உதவி சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் ஆர் ராஜேஷ். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2021 இந்தியா இடம்பெற்றுள்ள இடம் வந்து 142. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2021 இந்தியா இடம்பெற்றுள்ள இடம் வந்து 142. உச்ச நீதிமன்ற நீதிபதி மோகன் எம் சந்தான கவுடர் அவர்கள் நுரையீரல் தொற்று காரணமாக 25/4/2021 அன்று காலமானார். உலக புவி தினம் வந்து ஏப்ரல் 22. அம்பேத்கர் பிறந்த தினம் வந்து ஏப்ரல் 14. தேசிய கடல்சார் தினம் வந்து ஏப்ரல் 5. உலக சுகாதார தினம் வந்து ஏப்ரல் 7. அடுத்து சர்வதேச போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் வந்து ஜக்ஜித் பவாடியா. சர்வதேச போதைப்பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் வந்து ஜக்ஜித் பவாடியா. தமிழக அரசு அண்மையில் அறிவித்துள்ள கலைஞர் நினைவு நூலகம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் வந்து மதுரை. தமிழக அரசு அண்மையில் அறிவித்துள்ள கலைஞர் நினைவு நூலகம் எங்கு அமைய உள்ளதுன்னா மதுரை. தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பிக்கும் வகையில் தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய விருதின் பெயர் வந்து இலக்கிய மாமணி. தமிழக எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பிக்கும் வகையில் தமிழக அரசு அமைத்துள்ள புதிய விருதின் பெயர் வந்து இலக்கிய மாமணி. விமான சோதனை பொறியாளராக தகுதி பெற்ற முதல் மற்றும் ஒரே பெண்மணி யார் அப்படின்னு கேட்டால் ஆஸ்ரிதா வி. ஓகேங்களா, ஆஸ்ரிதா வி தான் விமான சோதனை பொறியாளராக தகுதி பெற்ற முதல் மற்றும் ஒரே பெண்மணி. இந்தியாவில் கண்டறியப்பட்ட டெல்டா வகை கொரோனாவோட குறியீடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா B.1.617.2. ஓகேங்களா, B.1.617.2. இஸ்ரேலின் புதிய அதிபராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஐசக் ஹெர்ஷாக். இஸ்ரேலின் புதிய அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஐசக் ஹெர்ஷாக். தேசிய மனித உரிமை கமிஷனின் புதிய தலைவர் வந்து அருண் மிஸ்ரா. தேசிய மனித உரிமை கமிஷனில் புதிய தலைவர் வந்து அருண் மிஸ்ரா. துபாயில் நடைபெற்ற ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் 91 கிலோ பிரிவில் தங்கம் வென்றவர் வந்து சஞ்சீத். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் விநியோக நிலையம் வந்து எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க, அதுக்கு வந்து வதோரா குஜராத். ஓகேங்களா, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் விநியோக நிலையம் வந்து வதோரா குஜராத். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் வந்து ஏகேஎஸ் விஜயன். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் ஏகேஎஸ் விஜயன். தமிழ்நாடு காவல்துறையின் ஆபரேஷன் விண்ட் நடவடிக்கை வந்து எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டால் கள்ளச்சாராயம். தமிழ்நாடு காவல்துறையின் ஆபரேஷன் விண்ட் நடவடிக்கை வந்து எதனுடன் தொடர்புடையது? கள்ளச்சாராயம். தமிழ்நாட்டில் மாநில திட்டக்குழு யாருடைய ஆட்சியின் போது உருவாக்கப்பட்டது? கலைஞர் மு கருணாநிதி. தமிழ்நாட்டில் மாநில திட்டக்குழு யாருடைய ஆட்சியின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டால் கலைஞர் மு கருணாநிதி. தமிழக அரசின் மாநில திட்டக்குழு என்ற அமைப்பின் பெயர் வந்து மாநில வளர்ச்சி கொள்கை குழு என எப்போது மாற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க, அது 23 ஏப்ரல் 2020. தமிழக அரசின் மாநில திட்டக்குழு என்ற அமைப்பின் பெயரை வந்து மாநில வளர்ச்சி கொள்கை குழு என எப்போது மாற்றுறாங்கன்னு கேட்டால் 23 ஏப்ரல் 2020. இந்தியாவின் புதிய தேர்தல் ஆணையராக 9/6/2021 அன்னைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டவர் வந்து அனுப் சந்திர பாண்டே. அனுப் சந்திர பாண்டே தான் இந்தியாவின் புதிய தேர்தல் ஆணையராக 9/6/2021 பொறுப்பேற்றார். ஓகேங்களா, இந்தியாவின் 100% கரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட முதல் கிராமத்தோட பெயர் வந்து வேயான். ஓகேங்களா, வேயான் கிராமம், அது வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கியிடமிருந்து வங்கிகள் பெறும் குறுகிய கால கடன்களுக்கான தற்போதைய வட்டி விகிதம், அதாவது ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதுக்கு 4%. 4% தான் தற்போதைய வந்து ரெப்போ ரேட். ஓகேங்களா, அடுத்து நீட் தேர்வு இதுவரை உருவாக்கிய பாதிப்புகள், அவற்றை சரி செய்யும் வழிமுறைகள், மாற்று சேர்க்கை முறை, சட்ட வழிமுறைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திட தமிழக அரசு அமைத்துள்ள உயர்நிலை குழுவின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க, அதுக்கு நீதியரசர் ஏ கே ராஜன் அவர்கள். ஓகேங்களா, தமிழ்நாடு அரசின் மாநில வளர்ச்சி கொள்கை குழு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து ஜே ஜெயரஞ்சன்.
தமிழ்நாடு அரசின் மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் ஜே ஜெயரஞ்சன். இந்தியாவில் மூத்த குடிமக்கள் நல நிதி தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2016. ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வந்து வெளியிட்டுள்ள இந்தியாவில் உள்ள உலகின் சிறந்த வங்கிகளின் பட்டியலில் முதலிடத்தில் பெற்றுள்ள வங்கி வந்து டிபிஎஸ். ஓகேங்களா, ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள இந்தியாவில் உலகின் சிறந்த வங்கிகளின் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ள வங்கி வந்து டிபிஎஸ். ஜூன் 2021 நடந்த G7 கூட்டமைப்பின் 47th உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்பாங்க, அதுக்கு வந்து இங்கிலாந்து. ஓகேங்களா, G7 கூட்டமைப்போட 47th உச்சி மாநாடு வந்து இங்கிலாந்துல நடந்திருக்கு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ்ல வந்து மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டன் வென்றவர் யாருன்னு கேட்டால் பார்போரோ கிரஜிகோவா. ஓகேங்களா, இட் இஸ் ஏ ஒண்டர்ஃபுல் லைஃப் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து ரஸ்கின் பாண்ட். ஓகேங்களா, மத்திய விஜிலன்ஸ் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சுரேஷ் என் பட்டேல் தான் மத்திய விஜிலன்ஸ் ஆணையராக நியமிக்கப்பட்டவர். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோட அவ்வளோதான். இன்னும் நிறைய வீடியோ அடுத்தடுத்து போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.